வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னா என்ன கத்திரிக்காய் குழம்பு பார்ப்போம். வாங்க, இதோ கத்திரிக்காய் வத்தலுக்காக வாங்கிட்டு வந்தோம். அதில் நல்லா சின்ன சின்ன பிஞ்சாக எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி கத்திரிக்காய் குழம்பு வச்சு ஒரு கத்திரிக்காயை எடுத்து போட்டு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம வீட்டில் பொரித்த கூழ் வத்தல், ஜவ்வரிசி வத்தரா பழம், பிராமுஸ் கறி சொல்லவா வேணும். கத்திரிக்காயை பாருங்கள், வெண்ணெய் மாதிரி இருக்குது. நம்ம நேரடியாக கொள்ளையிலேருந்து வாங்கிட்டு வந்தோமா, அதனால் ரொம்பவே அருமையாக இருந்தது. இது மாதிரி சாப்பிடையில் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இதை நம்ம எப்படி செஞ்சோம்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஒரு லைக் போட்டுடுங்க. பிஞ்சை வச்சு என்ன கத்திரிக்காய் குழம்பு வச்சா அருமையாக இருக்கும். பச்சையில் பாருங்கள் எப்படி வைக்கிறோம்னு. அருமையாக நம்ம வீட்டில் என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறோம்னு பார்க்கலாம். அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா? சொல்லிவிடுவோம்மா. மகேஷ் ரூபா திலகர் தனலட்சுமி அப்படிங்கிறவங்களுக்கு கல்யாண நாள்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதம். ஆ, கல்யாண நாளா? அவங்க சீரஞ்சிறக்குமா, புள்ள குட்டியோட 100 ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். பவானி சாய் கிருஷ்ணன் அஜித்குமார் அப்படிங்கிறவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிவிடுங்க. நல்ல பொண்ணு அமைஞ்சு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சு அமோகமாக சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு, புள்ள குட்டியோடு இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். அருண் விகாஸ்ங்கிறவங்களுக்கு 6ஆம் தேதி பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் விஜயகுமாருக்கும் இந்த மாதம் பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல் சகல செல்வமும் பெற்று 100 ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். பிரியாங்கிறவங்களுக்கு அடுத்த மாதம் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு வாழ்த்து சொல்லிவிடுங்க. அவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கும், சுகப்பிரசம் ஆகணும். இந்த பாட்டி கடவுளை வேண்டிக்கிறேன், நீங்களும் கடவுளை வேண்டிங்க, நல்லபடியாக பிறக்கணும், சீரும் சிறப்புமா, சகல செல்வத்தோடு நிறைவாக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும். இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். அப்புறம் அர்த்தநாரி விஜயகுமார் அப்படிங்கிறவங்களுக்கும் வாழ்த்து சொல்லிவிடுங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும், அவங்க சீரும் சிறப்புமா, புள்ள குட்டியோடு அமோகமாக இருக்கணும். இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். கோவிந்தராஜன் அப்படிங்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு சீக்கிரமே அவங்க துணியெல்லாம் தீந்து நல்லா இருக்கணும், ஊர் உலகம் போல அமோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கத்திரிக்காய் வதக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், உள்ளே பூச்சி இருக்கா என்னென்னு பார்த்துட்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாத்தையும். இப்போ வதக்கிக்கலாம். ஒரு 1/2 வேக்காடு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். கத்திரிக்காய் வதக்கையிலேயே சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நேரடியாக நம்ம பக்கத்தில் உள்ள கொள்ளையில் போய் வாங்கிட்டு வந்தது தான், வத்தலுக்காக வாங்கிட்டு வந்தோம். அதை பார்த்த உடனே என்ன கத்திரிக்காய் குழம்பு தான் வைக்கணும்னு ஆசை. இப்போ இந்த அளவுக்கு வெந்தால் போதும், இதை எடுத்துடலாம். நல்லா பிஞ்சி கத்திரிக்காய் தான், ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம எடுத்துட்டோம் வதக்கிட்டு. இது மாதிரி எடுத்து வச்சுட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் எவ்வளவு, பூண்டு 1 பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதை வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு இது மாதிரி வதக்கிக்கிட்டு ஒரு பெரிய தக்காளி பழம் ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா தக்காளி வேகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அதோட போட்டுக்கலாம். அதையும் போட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு அள்ளிக்கலாம். இது மாதிரி வதக்கிட்டு நம்ம அரைச்சி ஊற்றையில் குழம்பு நல்லா திக்காக இருக்கும், அதுக்காக தான். அவ்வளவுதான், ரொம்பலாம் வதக்க வேண்டியதில்லை. தேங்காய் போட்டு சும்மா ஒரு லைட்டாக வதக்கிட்டு அள்ளிக்கலாம். இதுலேயே குழம்பு தாளிச்சு விட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கறிவடகம் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்குவோம். கறிவடகத்திலே எல்லா ஜாமானும் அரை ஜாமான் இருக்கும், அதனால் அதுவே போதும். கறிவடகம் சீக்கிரமாகவே பொரிஞ்சிரும். 4-5 வெங்காயமும் உரித்து வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். நீங்கள் கறிவடகத்துக்கு பதிலாக வெந்தயம், சின்ன வெங்காயம், பூண்டு போட்டு தாளிச்சுக்கலாம், நல்லாவே இருக்கும். மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன்கிட்ட எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதையும் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு புளி கரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்குவோம். புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன், ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு, அதை ஊற்றிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு நம்ம வதக்குனதை போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதோட ஊற்றிக்கலாம். இந்த புளியோடைய நான் உப்பு சேர்த்து போட்டு ஊற வச்சுருந்தேன், அதை தான் கரைச்சி ஊற்றிருக்கேன். உப்பு போடலை அப்படின்னு நினைக்காதீங்க, உப்பெல்லாம் போட்டாச்சு. இந்த குழம்புல 4 துண்டு முருங்கைக்காய் அரைஞ்சி வச்சுருக்கேன், ஃப்ளேவருக்காக, நல்லா வாசம் கொடுக்கும், அதனால் நான் போட்டுக்கிறேன். குழம்பு கொதிக்கட்டும். இப்போ நம்ம இதை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏற்கனவே வதக்கிட்டோம், அதனால் நம்ம தாளிக்கையிலலாம் வதக்க வேண்டியதில்லை. நம்ம அரைச்சி ஊற்றிடலாம் இப்போ குழம்புல. பாருங்கள், இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ குழம்புல ஊற்றிக்குவோம். குழம்பும் கொதி வந்துருச்சு, அதில் ஊற்றிக்குவோம். இந்த மிக்சி ஜாரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கிறேன்.
குழம்பு பாருங்கள் நல்லாவே திக்காக இருக்குது. இப்போ நம்ம கத்திரிக்காயும் போட்டுடலாம். கத்திரிக்காயும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். குழம்பை பார்த்துக்கலாம். குழம்பு நல்லா ரெடி ஆகிட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அருமையாக இருக்குது. குழம்பு நல்லா திக்காகவும் இருக்குது பாருங்கள். இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இறக்கிக்கலாம். நம்ம வீட்டு என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி இருக்குன்னு கமாண்டில் சொல்லுங்கள். தொட்டுக்க என்ன செஞ்சுருக்கோம் அங்கே எடுக்கு பாருங்க. எடுங்க. பிளாமூஸ் பொடிமாஸ் பிளாமூஸ் பொடிமாஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். சூப்பர் சாப்பாடு. இன்றைக்கி எல்லோரும் வாங்க சாப்பிடுவோம். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.